தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்குதல், ஆவின் பால் விலை குறைப்பு, மகளிருக்கு இலவச பேருந்து பயணச் சலுகை உள்ளிட்ட 5 முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தலைமைச் செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் தமது அறைக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களின் வாழ்வில் புத்துளி ஏற்படுத்தும் வகையிலும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாகவும் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கும் வகையில் முதல் தவணையாக இந்த மாதமே தலா 2000 ரூபாய் வழங்குவதற்கான கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். இதன்படி 2,67,67,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4,153,39,00,000 ரூபாய் வழங்கப்படும். இதேபோன்று ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான அரசாணையிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு இம்மாதம் 16-ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. மேலும் அரசு போக்குவரத்து கழக சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பணிபுரியும் மகளிர், உயர்கல்வி பயிலும் மாணவிகர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் கட்டணம் மற்றும் பேருந்து பயண அட்டை இல்லாமல் நாளை முதல் பயணம் செய்வதற்கான ஆணையையும் முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு தொகையான 1,200 கோடி ரூபாயை மாநில அரசே மானியமாக வழங்கி ஈடுகட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொதுமக்களின் புகார் மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த புதிய துறையை உருவாக்கி அதற்கு IAS அதிகாரி ஒருவரை நியமிக்கவும் முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் கட்டண செலவை முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசே வழங்குவதற்கான உத்தரவிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார். முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் புதிய அமைச்சர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர்.